எல்லோருக்கும் வணக்கம் விஷ்ணுவின் நாமங்களும் பலன்களும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க நேரமில்லை என்றால் இந்த நாமங்களை சொன்னாலே போதும் பகவான் விஷ்ணு வைகுண்டத்தில் இருப்பவர் அவர் நம்மை காக்கும் கடவுள் நமக்கு வைகுண்ட பதவியை அதாவது மோட்சத்தை அளிப்பவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் நாமங்களை நாம் சொல்லி வந்தால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படி நமக்கு படிக்க நேரமில்லை என்றால் பகவானின் சில நாமங்களை நாம் சொல்லி வந்தால் அதற்கென பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் வாசுதேவா அச்சுதா அனந்தா சத்ய அஜ புருஷோத்தம பரமாத்மா ஈஸ்வர என்ற நாமங்களை நாம் சொல்லி வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அதாவது முக்தி கிடைக்கும் நம் வாழ்விற்கு பிறகு முக்தி கிடைத்தால் பிறகு இந்த உலகத்திற்கு வந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் பகவான் இடத்தில் இருந்து அவருக்கு கைங்கரியம் செய்யலாம் தர்மகிருத் தர்மகுப் தர்மி தர்மாத்மா விஸ்வகிருத் விஷ்ணு யக்ஞ புஷ்கராக்ஷ அதோக்ஷஜ சுஜிஸ்ரவா சிபிவஷ்ட யஜவாகன என்ற நாமங்களை நாம் சொல்லி வந்தால் தர்ம பலனை அடையலாம் நம் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்றால் ஸ்ரீதரா ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிகேதன் நரசிம்ம துஷ்டசமண ஜெய விஷ்ணு த்ரிவிக்ரம என்ற நாமங்களை சொல்லலாம் காம காம பிரத காந்த காமபால ஹரி ஆனந்த மாதவ என்ற நாமங்களை சொல்லி வந்தால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ரிஷிகேஷா என்று சொல்லி வந்தால் கண் வியாதி குணமாகும் த்ரிவிக்ரம என்று சொல்லி வந்தால் ஜெயம் உண்டாகும் புருஷோத்தம என்று சொல்லி வந்தால் கல்வி மேம்படும் தாமோதர என்று சொல்லி வந்தால் பந்தம் நீங்கும் கேசவ புண்டரிகாக்ஷ அச்சுதா அமிர்த என்ற நாமங்களை மருந்து உண்ணும்போது சொல்லி வந்தால் வியாதிகள் குணமாகும் பிராஜிஷ்ணு அக்னி பானு என்ற நாமங்களை சொல்லி வந்தால் அவசர கால உதவிகள் கிடைக்கும் அபராஜித என்ற நாமத்தை நாம் சொல்லி வந்தால் யுத்தத்தில் வெற்றி உண்டாகும் பாதாளத்தில் இருக்கும்போது நரசிம்மாய் என்று அழைக்கலாம் ஜலத்தில் இருக்கும்போது வராகா என்று கூறலாம் திக் விஜயத்தின் போது சக்ரி கதி சார்கி கட்கி என்று கூறலாம் வழுக்கினாலும் விழுந்தாலும் தூங்கினாலும் நாராயணா என்ற நாமத்தை சொல்லலாம் கிரகச்சாரம் பீடை வனவாசம் விரோதிகளால் கஷ்டம் காமபாதை சிங்கம் புலி முதலிய சங்கடங்கள் இருந்தால் நரசிம்மா என்று அழைக்கலாம் தாகம் எடுத்தால் ஜலசாயி என்றும் விஷம் நீங்க கருடத்வஜ என்று கூறி வரலாம் ஸ்நானம் பூஜை ஹோமம் பிரதக்ஷணம் செய்யும்போது வாசுதேவா என்று அழைக்கலாம் பணத்தை பெட்டியில் வைக்கும் போதும் தானியத்தை குதரில் வைக்கும் போதும் அச்சுதா அனந்தா என்று கூப்பிடலாம் துஷ்டஸ்வப்னம் கண்டால் நாராயணா ஸ்ரீதரா புருஷோத்தமா வாமனா கல்கி என்று அழைக்கலாம் தீயால் வீடு எரியும் போது ஜலத்தில் பள்ளி கொண்ட நாராயணனை நினைக்க வேண்டும் புத்தி மேம்பட ஹயக்ரீவா என்று கூறலாம் வளராமா என்று கூறி வந்தால் விவசாயம் பெருகும் ஜகத்பிதா என்றால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நம் வாழ்வில் சோகங்கள் தீர வேண்டும் என்றால் அசோகா என்ற நாராயண நாமத்தை சொல்லலாம் ஹரி நாமம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சொல்லத்தக்கது அதனால் நாமும் பகவானின் நாமங்களை சொல்லி அதற்குரிய பலன்களை பெறுவோம் அப்படியும் சொல்ல முடியாதவர்கள் ராமா 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 என்று மூன்று முறை சொன்னாலே போதும் அது விஷ்ணு சகஸ்திர படித்ததற்கு சமமாகும் அதனால் பகவானின் நாமங்களை நாம் தினமும் சொல்லி அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அவருடைய அனுகிரகம் கிடைப்பதோடு நம்முடைய வாழ்விற்கு பிறகு मोक्षपदवीं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्